நீரானவர், உயிருள்ள நீரானவர். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். ஆவியானவர் எப்படிப்பட்டவராயிருக்கிறார்? ஆவியானவர் உயிருள்ள நீரானவராயிருக்கிறார், ஜீவ தண்ணீராயிருக்கிறார். ஏசையா 44:3 வாசிக்கின்ற பொழுது, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை, ஜீவ தண்ணீரை, உயிருள்ள நீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தில் அதை ஆராய் பெருக்கெடுத்து ஓடச் செய்வேன். யோவான் நற்செய்தி 4:14 வாசிக்கிறோம், அவர் உயிருள்ள நீர் என்கிறபடினாலே, அவர் உயிருள்ள நீரானவர் என்கிறபடினாலே, அந்த சமரியா பெண்ணிடத்தில் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிப்பவனுக்கு என்றென்றும் தாகமே இருக்காது. நான் கொடுக்குற தண்ணீர் ஜீவ தண்ணீர், அது உனக்குழுந்து பொங்கியலும் ஊற்றாக மாறும். நான் கொடுக்குற தண்ணீர் உனக்குள் மட்டும் இருக்காது, உன் தாகத்தை மட்டும் தீர்க்காது, மாறாக இனி உனக்கு தாகமே வராத அப்படியான ஒரு சூழ்நிலையை, உலகத்தின் மீது தாகம் வராது, உலகத்தின் பற்றுகள் மீது, உலகத்தின் இச்சைகள் மீது, உலகத்துடைய காரியங்கள் மீது வரா தாகம் வராத ஒரு சூழ்நிலையை அது உருவாக்கும். நான் உனக்கு வழங்குகிற பரிசுத்த ஆவியானவர், ஏனெனில் அவர் யாராக இருக்கிறார்? உயிருள்ள நீரானவராக இருக்கிறார். ஆகவே நான் கொடுக்கக்கூடிய இந்த உயிருள்ள நீராகிய பரிசுத்த ஆவியை நீ குடிக்கின்ற பொழுது அது உனக்கு ஒருபோதும் தாகத்தை ஏற்படாது. மாறாக பலர் குடிக்கும்படி இதோ உனக்குள் பொங்கி எழும் ஊற்றாக மாறும் என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே. யோவான் நற்செய்தி 7:37-39 வாசிக்கின்ற பொழுது இயேசு பெருமான் சொல்லுவார், யாரேனும் தாகமாயிருந்தால் என்று வரட்டும், விசுவாசமுள்ளவன் குடிக்கட்டும், அவன் உள்ளத்திலிருந்து ஜீவனுள்ள தண்ணீரை ஆராய் பெருக்கெடுத்து ஓடச் செய்வேன். அப்போ பரிசுத்த ஆவியானவர் யாராக இருக்கிறார்? விசுவசிக்கிற பிள்ளைகளுக்கு, கடவுளால் வழங்கப்படுகிற பிள்ளைகளுக்கு அவர் ஜீவ தண்ணீராக இருக்கிறார், பொங்கியலும் ஊற்றாய் இருக்கிறார், ஓடுகிற உயிருள்ள நீராக இருக்கிறார் பிரியமானவர்களே. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவராயிருக்கிறார்? அவர் பொங்கி எனும் ஊற்றாக உயிருள்ள நீரானவராயிருக்கிறார். அந்த பொங்கியிலும் ஊற்றாகிய உயிருள்ள நீராகிய ஜீவ தண்ணீராகிய ஊற்று தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் எப்பொழுதும் பொங்கி எழுந்து அவர் இதோ ஓடுவாராக, அந்த நதி ஓடுவதாக, அது இருபுறவும் இருக்கிற மரங்கள் கனிகள் கொடுக்கும்படியாக இந்த ஜீவ தண்ணீர் வாழ்க்கையில் ஓடும்படியாக ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். வாரும் ஆவியானவரே, எம்மில் வாழும் ஆவியானவரே, ஆமென்.